वेलकम टू ऑल। आई एम अरुणाचलम पोस्ट ग्रेजुएट टीचर। அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் மோதல் கொள்கை பார்க்க இருக்கிறோம். கொலிஷன் தேரியா ரியாக்ஷன். மோதல் கொள்கையானது ஒரு வினையின் வினைவேகத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளை பற்றி விளக்கக்கூடியதான் வந்து மோதல் கொள்கை. அதாவது வினைவேகத்தை தீர்மானிக்கும் காரணிகளை விளக்கக்கூடியது மோதல் கொள்கையாகும். இந்த மோதல் கொள்கையானது வாயுக்களின் இயக்கவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டது. வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை என்பது நமக்கு அறிந்தது. அது கொள்கையில் உள்ள வாயுக்கள் குறிப்பிட்ட இயக்க ஆற்றலுடன் இயங்கிக் கொண்டிருக்கும். இவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கும் வாயு மூலக்கூறுகள் ஒன்றின் ஒன்று மோதிக்கொள்ளும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வாயுவின் இயக்கவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டதான் இந்த மோதல் கொள்கை. மோதல் கொள்கையின்படி வினைப்படு பொருட்களின் மூலக்கூறுகளுக்கிடையே மோதல் நிகழ்வதால் வேதிவினை உருவாகும் சொல்றோம். உதாரணத்துக்கு A2+B2 என்ற இரண்டு வினைப்படு பொருட்கள் வினை புரிந்து 2ABயை உருவாக்குது. அப்போங்க A2 மூலக்கூறுக்கிடையே மோதலும் B2 மூலக்கூறுக்கிடையே மோதலும் மற்றும் A2-B2 மூலக்கூறுக்கிடையே மோதல் நிகழும். அவ்வாறு A2 மற்றும் B2 மூலக்கூறுக்கிடையே மோதல் நிகழ்வதால் உருவாகுதான் வந்து விளைபொருள்னு சொல்லக்கூடியதான் வந்து மோதல் கொள்கை. இப்போ மோதல் கொள்கையினுடைய கூற்று என்னன்னு பார்த்தோம்னா, வினைபடு பொருட்களின் மூலக்கூறுக்கிடையே மோதல் நிகழ்வதால் வேதிவினை நிகழ்கிறது அப்படின்னு சொல்லுது மோதல் கொள்கை. அடுத்ததாக, ஒரு வினாடியில் தோராயமாக 10 மடங்கு 9 அளவிலான மோதல்கள் நிகழும். இந்த அனைத்து மோதல்களுமே விளைபொருளை உருவாக்கமானால் உருவாக்காது. அப்போ வினை நிகழ அனைத்து மோதல்களும் காரணமாக அமைவதில்லைன்னு சொல்கிறோம். அப்படி என்றால் மோதலோரும் மூலக்கூறுகள் விளைபொருளாக மாற வேண்டுமெனில் அவைகள் பின்வரு ஒரு நிபந்தனையை பெற்றிருக்க வேண்டும். அதில் ஒன்று, மோதலோரும் மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக, தகுந்த திசை போக்குடன் மூலக்கூறுகள் மோதல் அமைய வேண்டும். அதாவது ப்ராப்பர் ஓரியன்டேஷனில் மூலக்கூறுகள் ஒன்று ஒன்று மோதிக்கொண்டால் மட்டுமே அங்கே விளைபொருள் உருவாகும். அதே போன்று குறிப்பிட்ட ஆற்றலை பெற்றுள்ள அந்த மோதல்கள் தான் விளைபொருளாக மாற இயலும். ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் தடை இருக்கும். அந்த ஆற்றல் தடையை விட அதிகமான ஆற்றலை உடைய மோதல்கள் மட்டுமே விளைபொருளாக உருவாக முடியும். அடுத்ததாக, மோதல் கொள்கையின்படி வினைவேகமானது மோதல் வீதம், மோதல் காரணி F, இட அமைவு காரணி ஆகியவற்றின் பெருக்கல் பலன் தான் வந்து வினைவேகம் சொல்லக்கூடியது மோதல் கொள்கை. மோதல் வீதத்தை நாம Z into கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2B2 சொல்கிறோம். இது மோதல் வீதம். அடுத்ததாக, மோதல் காரணின்றது எக்ஸ்போனென்ஷியல் பவர் மைனஸ் EA/RT என்பது மோதல் காரணி. இட அமைவு காரணி என்பது P என்பது இட அமைவு காரணி. இந்த மோதல் வீதம், மோதல் காரணி, இட அமைவு காரணிகளை பற்றி பார்க்கலாம். மோதல் வீதம் என்பது 1 லிட்டர் கன அளவில் 1 வினாடியில் நிகழும் மோதலோரும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தான் வந்து மோதல் வீதம் சொல்கிறோம். அவ் 1 வினாடியில் நிகழக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மோதல் வீதம். மோதல்களின் எண்ணிக்கை எதுக்கு நேர்த்தகவில் இருக்குன்னா, வினைபடு பொருட்களின் செறிவுகளுக்கு நேர்த்தகவில் இருக்கும். உதாரணத்துக்கு A2+B2 gives 2AB gas ஒரு வினையை கருத்துறோம். இங்கே வினைபடு பொருள் எதுன்னு பார்த்தோம்னா, A2 மற்றும் B2 என்பது வினைபடு பொருட்கள், AB என்பது விளைபொருள். அப்போ மோதல் வீதமானது A2 மற்றும் B2 செறிவுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அடுத்ததாக, இந்த நேர்த்தகவை எடுத்துகிட்டு நம்ம ஒரு மாறிலி போடுறோம். அந்த மாறிலி Z சொல்கிறோம், தகவு மாறிலி. எனவே மோதல் வீதம் Z(A2)/B2 என்பது கிடைக்குது. இதுதான் மோதல் வீதம். அடுத்ததாக, Z என்பது மாறிலி. அது வினைவேகம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த வினைவேகம் மோதல் கொள்கைப்படி வினைவேகம் என்பது மோதல் வீதம், மோதல் காரணி, இடாமை காரணி தான் வந்து அதனுடைய பெருக்கல் பலன் வினைவேகம் சொல்கிறோம். இதில் முதல்ல நம்ம பார்த்துருக்கிறது வந்து மோதல் வீதத்தை பார்த்துருக்கோம். அப்போ மோதல் வீதம் Z(A2)/B2 அப்படின்னு சொல்கிறோம். இது மோதல் வீதம் பார்த்தோம். அடுத்ததாக, மோதல் காரணி அல்லது மோதல் விகிதம் F என்பது எப்படி வரையறுக்கலாம்னா, F(E)/EA/RT என வரையறுக்கலாம். இங்கே EA என்பது கிளர்வுறு ஆற்றல், ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். அடுத்து R என்பது வாயு மாறிலி, T என்பது வெப்பநிலை. இதை புரிந்து கொள்ள இந்த வரைபடத்தை பார்க்கலாம். இங்கே A2 மூலக்கூறு மற்றும் B2 மூலக்கூறினுடைய ஆற்றல் இங்கே இருக்குது. இது ஆற்றல் மற்றும் வினை நிகழ்வதற்கான வரைபடம் வரைஞ்சிருக்கோம். அப்போ இந்த புள்ளியில் A2 மற்றும் B2 மூலக்கூறுகளின் ஆற்றல் இருக்குது. இங்கே விளைபொருளுடைய ஆற்றல் இங்கே இருக்குது. இந்த A2 மற்றும் B2 மூலக்கூறுகளை மோதல் நிகழ்வதால் அவனோட ஆற்றல் அதிகரித்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் தடையை எனர்ஜி பேரியர் கிராஸ் ஆகணும். அப்படி கிராஸ் ஆனால் தான் இங்கே விளைபொருள் உருவாகும்.
அப்போ இந்த குறைந்தபட்ச ஆற்றலை அடைய வேண்டும். உங்கள் மோதல் ஒரு மூலக்கூறுகள் இந்த குறைந்தபட்ச ஆற்றலை அடைந்தால் மட்டுமே விளைபொருளை உருவாக்க முடியும். அப்போ இந்த குறைந்தபட்ச ஆற்றலை அடைவதற்கு தேவையான ஆற்றல் தான் நாம் கிளறூர் ஆற்றல் சொல்கிறோம், ஈஏன்னு சொல்கிறோம். அப்போ ஈ என்பது வினைபடு பொருட்கள் ஆற்றல் தடையை அடைய தேவைப்படும் ஆற்றல் கிளறூர் ஆற்றல் ஈ ஆகும். அடுத்ததாக அப்போ ஈ என்பது நம்ம எளிமையாக புரிஞ்சுருக்கோம், இந்த வினைபடும் மூலக்கூறினுடைய ஆற்றல், இது குறைந்தபட்ச ஆற்றல். இது ரெண்டுத்துக்கு இடையான அந்த ஆற்றல் வேறுபாடு தான் வந்து கிளறூர் ஆற்றல்னு சொல்கிறோம். இங்கே மோதலூர் மூலக்கூறுகள் விளைபொருளாக மாற வேண்டுமெனில் அவை ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். அவ்வாற்றல் கிளறூர் ஆற்றல் என அழைக்கப்படுகிறது. அடுத்த மோதல் காரணி எஃப்ன்றது எப்படி வரையறுக்கலாம்னா, மொத்த மூலக்கூறுகளையும் வினையுற தேவையான ஆற்றலை பெற்றுள்ள பின்ன மூலக்கூறின் எண்ணிக்கை தான் வந்து மோதல் காரணி என வரையறுக்கலாம். அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல் விச் பொசஸஸ் சஃபிஷியன்ட் எனர்ஜி டு ரியாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான விளக்கம் பார்த்தோன்னா, அதிகப்படியான மூலக்கூறுகள் இருந்தாலும் இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு மூலக்கூறுகள் மட்டும்தான் இந்த ஆற்றலை கடக்குது. எனவே அந்த எண்ணிக்கை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, இந்த ஆற்றலை கடக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தான் மோதல் காரணி என வரையறுக்கிறோம். அடுத்ததாக வினைவேகம் ஈக்குவல் டு மோதல் வீதம் இன்ட்டு மோதல் காரணி இன்ட்டு இடாமை காரணி சொல்றோம். இங்க மோதல் வீதத்தை நம்ம பார்த்துட்டோம், இசட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. இந்த டேர்ம் தான் இ பவர் மைனஸ் ஏ பை ஆர்டி என்பது மோதல் காரணி என வரையறுக்கிறோம். மோதல் காரணி பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இடாமைவு காரணி, ஸ்டெரிக் ஃபேக்டர் அப்படின்றது பார்க்குறோம். வினைபடு பொருட்கள் வினைநிகழ தேவையான ஆற்றலை பெற்றிருந்தாலும் அவற்றுக்கிடையே பிணைப்பு பிளவுற வேண்டும். பிணைப்பு பிளவுற்று ஒரு இடைநிலையை உருவாக்கணும். அப்படி இடைநிலையை உருவாக்க அந்த மூலக்கூறுகள் வினைபடு மூலக்கூறு குறிப்பிட்ட திசைப்போக்கில் மோதினால் மட்டுமே அவை வினைபுரிய முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது அனைத்து திசைகள்லையும் மோதல் நிகழ்ந்தால் அங்கே விளைபொருள் உருவாகாது, அதை வினை நிகழாது. ஒரு குறிப்பிட்ட திசைப்போக்கில் வினைபடு பொருட்களின் மூலக்கூறுகள் மோதினால் மட்டுமே அங்கே வினை நடைபெறும். இதுதான் நம்ம இடமைவு காரணி மூலம் தெரிந்து கொள்ளலாம். இங்கு ஏ ஏ மூலக்கூறுகளிடையே பிணைப்பு பிளவு வர வேண்டும். அதே போன்று பி பி மூலக்கூறுகளிடையே பிணைப்பு பிளவு வர வேண்டும். அப்போது மோதலானது இந்த திசையில் இருந்தால் நமக்கு பிணைப்பு பிளவு விட்டு நம்மளுக்கு ஒரு இடநிலையை உருவாக்கும். அதாவது ஏபி என்ற இடைநிலை உருவாகும். அப்போ இந்த இடைநிலை உருவாகும் போது நமக்கு கிடைக்கிறது வந்து ஏபி ஏபி என்ற விளைபொருள் உருவாக்க முடியும். ஆனால் இது குறிப்பிட்ட திசையில் மோதல் நிகழ்கிறது. அடுத்ததாக ஏஏ பிபி, இந்த மோதல்கள் நிகழும்போது இந்த திசையில் மோதல்கள் நிகழ்ந்தால் இங்கே வினை நிகழாது, ஏபி என்ற விளைபொருள் உருவாகாது. அப்போது ஏபி ஏபி இடையே மோதல் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் நிகழ்ந்தால் மட்டும் விளைபொருள் உருவாகும். அதை நம்ம அந்த படத்தின் மூலம் பார்க்கலாம். இது ஏ மூலக்கூறு, இதுவும் ஏ மூலக்கூறு, இங்கே பி மூலக்கூறு பி மூலக்கூறு, இதற்கிடையே மோதல்கள் இந்த திசையில் நிகழ்கிறது. அப்போ இந்த திசையில் நிகழ்வதால் ஏஏ மூலக்கூறுக்கு இடையான அந்த பிணைப்பு பிளவுறும். பிபி மூலக்கூறுக்கான பிணைப்பு பிளவுற்று ஏபி மூலக்கூறுக்கான ஒரு பிணைப்பு புதிதாக உருவாகுது. அடுத்ததாக இது வினை நிகழ தேவையான ஒழுங்கமைவு மோதல். இது வந்து வினை நிகழா ஒழுங்கமைவு மோதல். அதாவது இங்கே ஏ மற்றும் பி மூலக்கூறுக்கிடையே மோதல் நிகழுது. இப்படி மோதல் நிகழ்வதால் ஏஏ மூலக்கூறுகளான பிணைப்பு பிளவுறாது. அதே போன்று பிபி மூலக்கூறுகளிடையே பிணைப்பும் பிளவுறாது. இதன் காரணமாக நமக்கு விளைபொருள் உருவாகாது அப்படின்னு பார்க்குறோம். அப்போங்க இடமை காரணம் எதை விளக்குதுன்னா, ப்ராப்பர் ஓரியன்டேஷன் சொல்கிறோம். அதாவது சாதகமான திசைப்போக்கில் மூலக்கூறுகள் மோதினால் மட்டுமே விளைபொருள் உருவாகும். இதுபோல் சாதகமற்ற மோதல்கள் நிகழ்வதால் நமக்கு விளைபொருள் உருவாகாது என்பதை இடஅமைவு காரணி தெரியப்பட்டது. இப்போ இட அமைவு காரணிக்கான வரையறை பார்க்கலாம். தகுந்த திசைப்போக்குடன் அமைந்துள்ள வினைகள் காரணமாக உள்ள மோதல்களின் எண்ணிக்கையை நாம் இட அமைவு காரணி என அழைக்கிறோம். அதாவது இந்த வினைகள் ஒருங்கமைவு மூலம் நடைபெறக்கூடிய மோதல்களின் எண்ணிக்கையே இட அமைவு காரணி என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக மோதல் கொள்கைப்படி ஏ டூ கேஸ் பிளஸ் பி டூ கேஸ் கிவ்ஸ் டூ ஏபி என்ற வினைக்கான வினைவேகமானது மோதல் வீதம், மோதல் காரணி எஃப், இடாமை காரணி பி ஆகியவற்றின் பெருக்கப்படனாக இருக்கும். இப்போ மோதல் வீதம்னு நான் பார்த்தோம், மோதல் வீதம் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி என்பது மோதல் வீதம். அடுத்ததாக மோதல் காரணி என்பது எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படின்றது மோதல் காரணி. இடாமை காரணி என்பது பின்னு சொல்கிறோம். இங்கே இசட் என்பது
தகவு மாறிலி, ஏ டூ என்பது வினைப்படு பொருட்களின் செறிவு, பி டூ என்பது வினைப்படு பொருட்களின் செறிவு, இ என்பது கிளவுரு ஆற்றல். அடுத்தது வினைவேக விதிப்படி வினைவேகமானது கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டூன்னு சொல்கிறோம். இது வினைவேக விதிப்படி நம்ம வினைவேகத்தை தெரியப்படுத்துகிற சமன்பாடு. இப்போ இந்த சமன்பாடு ஒன்று மற்றும் சமன்பாடு இரண்டு ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்குறோம். இங்கே கே என்பது வினைவேக மாறிலி. அப்போ இரு சமன்பாடுகளும் ஒப்பிடும்போது இந்த இசட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ பி டூ எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் இஏ ஆர்டி இன்ட்டு பி இங்கே இருக்குது. இங்கே வந்து ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ பி டூ. இந்த ரெண்டு பக்கம் பொதுவாக இருக்கிறது வந்து ஏ டூ பி டூ இருக்குது. அப்போ அந்த கேன்றது எது சமமாக இருக்குன்னா பி இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் இஏ ஆர்டி இன்ட்டு இசட்க்கு சமமாக இருக்கும். அப்போ கே ஈக்குவல் டு இசட் இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் இஏ பை ஆர்டி இன்ட்டு பி என்பது வினைவேக மாறிலிக்கு சமமாக இருக்கும். அல்லது இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா கே ஈக்குவல் டு பி இசட் எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் இஏ பை ஆர்டி என்பது வினைவேக மாறிலி. இந்த பதில் நம்ம மோதல் கொள்கையை பார்த்துருக்கோம் மற்றும் வினைவேக விதி மற்றும் மோதல் கொள்கைக்கு இடையான தொடர்பு பார்த்துருக்கோம். அப்போ ஒரு வினை நிகழ மோதல் கொள்கைப்படி ஒரு வினை நிகழ வேண்டுமென்றால் மோதலுறு மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை பெற்றிருக்கணும். அவ்வாறு குறிப்பிட்ட ஆற்றலை பெற்றிருந்தால் மட்டும் போதாது, சாதகமான திசைப்போக்கில் மோதல்கள் நிகழ்ந்தால் மட்டுமே வினை நிகழும் என்பது மோதல் கொள்கையாகும்.